எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தாருக்கு ஹெல்தியான ஓட்ஸ் நோம்பு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை யூஸ்ஃபுல்லாக சாப்பிட்றதை விட ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ், பாசிப்பருப்பு, சிக்கன், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, தக்காளி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், புதினா, மல்லி இலை, சில்லி பவுடர், சீரக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் 3 பட்டை 3 கிராம்பு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு மனம் வந்ததுக்கப்புறம் இது கூட 1 ரம்பளையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஞ்ச ரம்பளை. நான் ஃப்ரிட்ஜில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சது. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ரம்பளை இல்லை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரம்பளையே இல்லைனாலும் கூட பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரம்பளையும் பொரிஞ்சு மனம் வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். அடுத்து இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போய் இது நல்லா மணம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா மணம் வந்துடுச்சு. அடுத்ததாக 200 கிராம் சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கனை ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே சிக்கனுக்கு பதிலாக மட்டன் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண 100 கிராம் கேரட்டை சேர்த்துக்கிறேன். கேரட்டை சேர்த்ததுக்கப்புறம் அதே மாதிரியே சின்ன சின்னதாக நறுக்கின பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 காயையும் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே இது கூட 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். இது மீடியம் சைஸ் பச்சை மிளகாய். உங்களோடது சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் சேர்க்குறதுக்கு நான் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2 தண்ணி அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஓட்ஸோட இந்த பாசிப்பருப்பு சேர்க்குறதுனால கஞ்சி நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது எல்லாமே கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ அதனால் 400 ml தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிடலாம். ஸோ இதுக்கு சாதா மூடி போட்டு மூடி வச்சாலே போதும். இப்போது நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே 50% குக் ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் சீக்கிரமாக வேகக்கூடிய பச்சை பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லாட்டா அதுக்கு பதிலாக காஞ்ச பட்டாணியை நீங்கள் ஊற வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 50 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் கூடவே 100 கிராம் கட் பண்ண தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். ஸோ புளிப்பில்லாத தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஓட்ஸ், பாசிப்பருப்பு, வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன்லாம் சேர்க்குறதுனால இந்த கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். பச்சை பட்டாணி வந்து சீக்கிரமே வெந்துடும். ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரக மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாட்டா 1/2 டீஸ்பூன் நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் புதினா, மல்லி இலை ரெண்டையும் சேர்த்து 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து நோம்பு கஞ்சி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது புதினா, மல்லி இலைகளை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 கப் அளவு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு உப்புமா கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். ஓட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது எல்லாருக்குமே தெரியும். டயபெட்டிக் பேஷண்ட் வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓட்ஸில் வந்து நம்ம பல விதமான ரெசிபிஸ் பண்ணலாம். அதில் இந்த நோம்பு கஞ்சியும் ஒன்று. கண்டிப்பாக ஓட்ஸில் இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதில் 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் 400 ml சேர்த்துருக்கேன். இப்போ 2 லிட்டர். ஸோ டோட்டலாக 2 லிட்டர் 400 ml ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓட்ஸ் வேகும்போது திக்காகும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா 600 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே நான் எடுத்த குவான்டிட்டிக்கு டோட்டலாக 3 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இதில் 100 ml கோகோனட் மில்க் சேர்த்துக்கிறேன். இந்த கோகோனட் மில்க் சேர்க்குறதுனால நோம்பு கஞ்சி வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஃபைனலாக இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்தியாச்சு.
இப்போ இதில் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் வச்சாவே போதும், நமக்கு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது ஒரு விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது மணக்க மணக்க சுவையான சிக்கன் ஓட்ஸ் நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த நோம்பு கஞ்சி பிடிக்கும். இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.